السلام عليكم ورحمة الله وبركاته غنية திருக்குரிய சகோதர சகோதரிகளே அழைப்பாளர்களுக்கு பயன்படக்கூடிய திருக்குரான் வசனங்களையும் நபி மொழிகளையும் ஒவ்வொன்றாக நாம் அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினம் குர்பானி கொடுப்பவர் பேண வேண்டிய ஒழுங்குகள் என்ற தலைப்பில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய முஸ்லீமில் 3997 நம்பரில் இடம்பெறக்கூடிய நபிமொழியை அறிந்து கொள்வோம். இசா தஹலத்தில் அஷ்ரு வாராத அஹதுக்கும் அயுதாகிய துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் வந்து உங்களில் ஒருவர் குர்பானி கொடுக்க நாடினால் ஃபலாய மஸ்ஸமின் ஷாரிஹி ஒ பஷரிஹி ஷெய் ஆ குர்பானி கொடுக்கும் வரை அவர் தனது முடியையும் நகத்தையும் வெட்ட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நபிமொழியை நாம் மனனம் செய்வதற்கு ஏற்ற வகையில் அறிந்து கொள்வோம். இசா தஹலத்தில் அஷ்ரு, இசா தஹலத்தில் அஷ்ரு, இசா தஹலத்தில் அஷ்ரு, வ அராத அஹதுக்கும் ஐ யுதாஹிய, வ அராத அஹதுக்கும் ஐ யுதாஹிய, வ அராத அஹதுக்கும் ஐ யுதாஹிய, இசா தஹலத்தில் அஷ்ரு வ அராத அஹதுக்கும் ஐ யுதாஹிய, ஃபலா யமஸ்ஸ மின் ஷஅரிஹி வ பஷரிஹி ஷைஆ, ஃபலா யமஸ்ஸ மின் ஷஅரிஹி வ பஷரிஹி ஷைஆ, ஃபலா யமஸ்ஸ மின் ஷஅரிஹி வ பஷரிஹி ஷைஆ, இசா தஹலத்தில் அஷ்ரு வ அராத அஹதுக்கும் ஐ யுதாஹிய, ஃபலா யமஸ்ஸ மின் ஷஅரிஹி வ பஷரிஹி ஷைஆ, இசா தஹலத்தில் அஷ்ரு வ அராத அஹதுக்கும் அயுதாஹிய, ஃபலா யமஸ்ஸ மின் ஷஅரிஹி வ பஷரிஹி ஷைஆ. துல்ஹஜ் மாதத்தின் முதல் 10 நாட்கள் வந்து உங்களில் ஒருவர் குர்பானி கொடுக்க நாடினால் குர்பானி கொடுக்கும் வரை அவர் தனது முடியையும் நகத்தையும் வெட்ட வேண்டாம் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த நபிமொழியை இன்றைய தினம் நாம் மனனம் செய்து கொள்வோம். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் வேறொரு வசனத்தையோ அல்லது ஹதீஸையோ மனனம் செய்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.